ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்தில் நடந்துச்சு. இந்த ஆடியோ லான்ச்ல படத்தோட டீம் கலந்துக்கிட்டு படத்தை பத்தி முக்கியமான தகவல்கள் நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையில் தோல்வியும் வெற்றியும் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம வந்து தோழண்டே கூடாது. நான் முதல் படம் உதய்க்கு நான் பண்ண வேண்டியது. உதய் வந்து ரொம்ப தங்கச்சி, என் தங்கச்சி வந்து கேட்டுச்சு. ஆனால் உதய்க்கு வந்து படம் பண்ணோன்னு ஒரு உதய் வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து ஒரு நல்ல பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படமாக எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். உதய் வந்து வேணாம், நான் நிறையா லவ் பண்ணணும், நான் லவ் பண்ணுற ராஜேஷ் மாதிரி ஒரு குட்டிச்சவராக பண்ண டேரக்டர் நிறைய பேர் இருக்காங்க, லவ் படமாக நடிக்கணும்னு சொல்லிட்டு ராஜேஷ் மேலாம் போயிட்டார். இல்லைன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவை நான் உருவாக்கியிருப்பேன். ஆக்சுவலாக 8 வருஷம் கழிச்சு உதய் வந்து அதுவும் திரும்பி தங்கச்சி வந்து அதுவும் எப்படின்னா எனக்கு எப்படி வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு படம் நின்றுச்சு, ஒரு படம் நின்று வேறு நெக்ஸ்ட் படம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக உடனே வந்து என்கிட்ட வந்தாங்க. எங்கள் எப்பயுமே என்னுடைய செல்ஃபில் கொஞ்சம் கதை ஒரு இப்போ 26 கதை இருக்குது. உங்கள் சுந்தர் சார் வேணும்னா வாங்க தரேன் சார் உங்களுக்கு. உடனே சார் இருக்கிற கதை உங்கள்கிட்ட இருக்குது சார். அப்படின்னா நான் வந்து சைக்கோ பண்ணோம். சைக்கோ வந்து ரொம்ப அழகான ஒரு அனுபவம். ஏன் உதய் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவர் பெரிய நடிப்பில் வந்து ஒரு கமலஹாசனும் சிவாஜி மாதிரி கிடையாது, ஆனால் பண்பில் உதய் மட்டும்தான் தமிழ் சினிமாவில். ஏன் அவரை திரும்பி திரும்பி நடிக்கணும் அப்படி சொல்கிறேன்னா எங்களை மாதிரி டேரக்டர்களுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி அவர் ஒர்க் பண்ணுறது வந்து அவர் ஒர்க் பண்ணுறது அவ்வளோ கம்ஃபர்டபுள். நான் வந்து எனக்கு வந்து உதய் வந்து ஒரு தடவை சொல்லும்போது பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு. நான் முதல்வரை பார்க்கும்போது நான் உதய் சொல்லிச்சா இல்லை சார் நானுமே நடிக்கல அப்படின்னு சொல்லும்போது நான் ரொம்ப இந்த மேடையை ரொம்ப முக்கியமான மேடையாக பார்க்குறேன். கழக தலைவன் தான் அவர் நெக்ஸ்ட்டு, அதில் மாற்றமே கிடையாது, அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா என் படம் ஒர்க் பண்ணும்போது வந்து ரொம்ப டென்ஷனான டைமு. உதய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரில் ஒரு 2 மணி நேரம் கூட தூங்கியிருக்காது எனக்கு தெரியும். கேரவனில் போய் கூட தூங்காது. பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்து 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 அப்புறமாவே எனக்கு ஒரு சின்ன ஒரு 6 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் எனக்கு டைம் கொடுக்கும். நான் பார்ப்பேன் உட்காந்து வாக்கில் அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அசதியாக இருந்து தூங்கும். அந்தளவு டெடிக்கேட்டடான ஒரு பர்சனாலிட்டி ஆக்சுவலி. ஸோ அதனால தான் நாங்கள் ஒர்க் பண்ணி முடித்த பிறகு அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துலேருந்து வந்து அவ்வளவு எளிமையாக அவ்வளவு ஒரு எளிமையாக எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது. இவ்வளோ எளிமையாக யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த எளிமைக்கு சொந்தக்கார ஒரு தம்பி உதய். தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு வந்து 365 நாள் இருக்குது, அதில் ஒரு 100 நாள் நீங்கள் வந்து தயவுசெய்து நடிக்கணும். ஆக்சுவலி நான் ரொம்ப சின்சியராக கேட்டுக்கிறேன். ஏன் கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டால் வந்து நீங்கள் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வேறு இல்லை அப்படின்னு சொல்ல வரல. ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எங்கள் எல்லாருக்குமே இருந்துகிட்டே இருக்கேன். தட் இஸ் ப்ளீஸ் 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 டோன்ட் குவிட் மூவிஸ். நீங்கள் பாலிட்டிக்ஸ் பெரிய பெரிய இடத்துக்கு வந்துட்டீங்க, பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க. பட் இருந்தாலும் இந்த ரசிகர்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நான் இன்னைக்கு வெளியே வரும்போது அடித்து கலப்பிட்டாங்க பசங்க. ஆக்சுவலாக கலப்பிட்டாங்க பசங்க. அப்புறம் சினிமா ஓகேப்பா சினிமா வந்து ஸோ பியூட்டிஃபுல். ஆக்சுவலி டு பி இன் சினிமா இஸ் ஸோ பியூட்டிஃபுல். வி ஆர் ஆல் டெமி காட்ஸ். நாங்களாம் பின்னால் இருக்கோம் கேமராக்கு பின்னாடி, நீங்களாம் டெமி காட்ஸ் ஆக்சுவலி. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மிஸ் தட் ஆக்சுவலி. அதனால் வந்து இப்போ எல்லோரும் இப்போ பார்ட் 2 சொல்லிக்கிறேன். நான் வந்து சைக்கோ பார்ட் 2 எடுக்க முடியாது. நான் வேறு ஏதாவது ஒரு நல்ல படம் உதயக்காக பண்ணுவேன். எப்போ வந்து உதய கேட்டாலும் அது என் தங்கச்சி தான் வந்து கேட்கும். அது எப்போ கேட்டாலும் ஒரு நல்ல படமாக இருக்கும். இன்னும் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து அவர்கிட்ட வாங்குவேன்.